வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனில் என்ன நடந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்னா பயப்படணுமா இல்ல வேண்டாமா, இது அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஆமா, ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, என்னமோ உலகத்துல நீ மட்டும் தான் ஆப்ரேஷன் பண்ணி புள்ள பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. Hi guys, welcome to our channel Jenny VG Loves. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா என்னோட சிசேரியன் அதாவது சி செக்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து சி செக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். சிலவர் வந்து நார்மல் டெலிவரி பண்ணியிருப்பீங்க, இல்லை இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அதனால் சி செக்ஷன்னா பயப்படணுமா இல்லை வேண்டாமா, இது அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, ஏன்னா உலகத்தில் நீ மட்டும் தான் ஆப்ரேஷன் பண்ணி புள்ள பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து அப்படிலாம் கிடையாது, இது அவளுக்கு நடந்தது, அவளுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸாக நடந்துச்சோ அதை வந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி ஷேர் பண்ணிட்டுருக்கான். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் நான் வரல, நீ மட்டும் பேசணும்னு சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து தனியாக பேச வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சிருக்கா. இப்போ வந்து நான் இதில் பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு உள்ளே என்ன நடந்துச்சு, அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். ஸோ பேசுவா, நான் எப்படி தான் உட்காந்துருப்பேன், வீடியோ பார்க்குறவங்க வந்து என்னையும் பார்க்காதீங்க, அவளை மட்டும் பாருங்கள். ஸோ நார்மல் டெலிவரி வந்து எப்படின்னா குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவஸ்தப்பட்டு அதுக்கிட்ட பெற்றோன்னா நல்ல ஜாலியாக இருப்போம். சி செக்ஷன் அப்படின்னா குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஜாலியாக இருப்போம், பெற்றோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 3 days கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 3 days நான் வந்து எந்திரிச்சு நடந்துட்டேன். செலவரத்துக்கு உடம்புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில, ஆனால் நான் வந்து சரியான பயந்தாங்கொழி ஒரு ஊசி போட கூட ரொம்ப பயப்படுவேன். என்ன எப்படி என்னன்னே தெரில, ஆனால் நான் எந்திரிச்சு என்னால் முடியும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஃபஸ்ட்டு டே அந்த வழி இருந்துச்சு, ஸோ இந்த வழி தானே இருக்க போதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு தாங்கி தடவி இவங்க, நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இவங்க தான் என்னை வந்து நடக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா என்னை தூக்கி உட்கார வைக்க ஒரு பர்சன் வேணும், அதுக்கிட்ட கால் அப்படி கீழே இது பண்ணி ஊன்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுதான் ரொம்ப நேரம் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு பாத்ரூம் போக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ எல்லாமே இந்த 1 day தான், அதுக்கடுத்தப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பிடிச்சு பிடிச்சு நடந்து நடந்து எப்படி சின்ன பிள்ளை நடந்து ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்னோட ஆப்ரேஷன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இதை வந்து நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து இவன் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு இவளுக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுத்து அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்கே வந்து நான் இவ்வளோ கேட்டிருந்தேன் உள்ள என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது பேசியிருப்பா, நீங்கள் அந்த கிளிப்பை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஆப்ரேஷனில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூ, ஆப்ரேஷன் பண்ண சொல்ல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஊசி போட்டு அப்புறம் ஏதாவது நிறைய கதை பேசுகிறாங்க சொல்லு. அப்படியே என்னாலும் தெரியாது, அதுக்கப்புறம் பேஷண்ட் பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்லி சத்தமாக சொல்லி. ஸோ ஆம்பளை பேச சொன்ன 10 பேத்துக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த மைக் டாக்டர் பார்த்தனா உன்னோட நேம் என்னமோ ஹஸ்பண்ட் நேம் என்னமோ இது ஃபர்ஸ்ட் இதான் கேட்டாங்க. அதுக்கு தான் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் கேளுங்க, உள்ள போறதுக்கு வந்து அவள் சொல்லுவா, அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், முதல்ல ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்களா, அதை சொன்னோடனே ரொம்ப மலை மலையா கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். வந்து அவ வந்து நார்மல் டெலிவரி ஆயிருந்துட்டு நம்பிட்டே இருந்தா, ஆனா நிறைய பாத்துப்பீங்க எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஸோ அப்படி வந்து இப்படி சொன்னோடனே ரொம்ப பயந்தாலா, அதுக்கப்புறம் வந்து அது இதுன்னு ஊசி போட்டாங்க, அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் வந்து முதுகுல ஊசி குத்துவாங்க அப்படின்னு சொல்லாமே ரொம்ப பயம். நானும் நிறைய இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சிருந்தேன், ஸோ கொஞ்சம் ரொம்ப பயம் கொடுத்துட்டு, ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்னு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும், அது முன்னக்குட்டியே நமக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப பயம் கொடுத்துட்டு. நானும் அவ்வளோ ஒரு இதுல அந்த இதுல போட்டு அது பேருந்து படுக்க போடுவாங்களே அதுல போட்டு படுக்க வச்சுட்டு கூட்டு போனாங்க, சரி ஏதோ ரூம்ல தான் அட்மிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உள்ள கூட்டு போவாங்க. பார்த்தா நேராக விறுவிறுன்னு உள்ள கூட்டி போயிட்டேன், எங்கிட்ட நிப்பாட்ட கூட நிப்பாட்டி நான் ஒரு சில ஒரு 6 to 3 வார்த்தை பேசலாம்னு நினச்சேன், ஆனால் வெளியே நிப்பாட்ட வெளியே விறுவிறுன்னு உள்ள கூட்டி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம கூட கேட்டேன் கொஞ்சம் தான் நிப்பாட்டி இருந்துக்கலாம்ல, நான் பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வந்து இல்லை டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து டாக்டருமே நான் நல்ல நேரம் பார்த்தா குழந்தை விளக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனாலே உள்ளே கூட்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இப்போ போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரே பதட்டம்,
என்ன உள்ள என்ன பண்றாங்களோ எப்படி எங்க விட்டுறாங்க. போன ஹாஃப் அன் ஹவர்லயே நான் வெளியே வந்துட்டேன். 15 மினிட்ஸ்ல பேபிய வந்து வெளியே கொண்டாங்க. இப்போ வந்து உள்ள என்ன சொல்லுவாங்க, உள்ள போன உடனே என்ன எப்பவும் போலதான் நம்மள வளைச்சி வச்சு ஊசி குத்துவாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப தேடிட்டே இருந்தாங்க, ஏன்னா நான் வந்து ஆடிட்டே இருந்தேன், ஊசிக்கே பயப்படுன்னு சொல்லிட்டுனா ஆடிட்டே இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிட்டே இருந்ததுனால நர்ஸ் எல்லாமே நல்லா இறுக்கி பிடிச்சி ஊசி குத்திட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல அப்படியே மறந்து போன மாதிரி ஆயிட்டு, அதான் கண்ணெல்லாம் மூடி அதுக்கத்தால. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் மட்டும் இருக்குமா, அது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் மட்டும், அதாவது பிள்ளைய இந்த புல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ப்ரெஷ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தாலும் ஒரே ஒரு கேன் ஒரு சத்தம். அப்போ தான் சரிம்மா அவன் பையன் பறந்துட்டான் சொல்லலாம், பேபி வெளியே வந்துட்டுமா, நீங்கள் எந்த பையனுக்கு எந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பையனுக்கு ஆசைப்பட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன இதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னேன், கேர்ள் பேபின்னு சொன்னேன். அதை சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து, ஏம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பையன் பிறந்திருக்காமான்னு சொல்லிட்டு மூஞ்சை காமிச்சாங்க. கொஞ்ச நாள் காமிச்சாங்க, ஏன்னா கண்ணு ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருந்துச்சா, பார்த்தோன்னே மூடிட்டேன். அதுக்கடுத்தப்ப கண்ணை மூடி கண் தரதுக்குள்ள ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பேபி வந்ததுக்கப்புறம் இவ வந்து கொஞ்சம் நல்லா தான் வரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா வெளியே அவ்வளோ ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு வர சொல்லி கண்ணை மூடி ஒரு மயக்கத்தில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. கண்ணை முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரூமில் போய் அட்மிட் பண்ண உடனே கண்ணை முடிச்சிட்டான். என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற சி செக்ஷன் இருந்துச்சுன்னா, ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இப்போ வந்து டெக்னாலஜினா எவ்வளோ வளர்ந்துட்டு, ஸோ வந்து எவ்வளோ இதாக சீக்கிரமாக குணப்படுத்த முடியற மாதிரி எந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து பண்றாங்க. ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. சோ 3 டேஸ் 5 டேஸ்க்கு மேல நம்மள எந்திக்க முடியாது. ஃபுட் இன்டேக் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. கரெக்டா எனக்கு வந்து 6:00 நான் இனி வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. 10:30 நர்ஸ் வந்து, நீங்க வந்து இட்லி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்கம்மா, நான் எதுவுமே எனக்கு வேண்டாம், இல்லம்மா நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும், ஒரு இட்லியாச்சும் நீங்க கண்டிப்பா இன்டேக் பண்ணுங்க, மறுநாளே நீங்க எந்திச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே நடக்க வைக்கிறாங்க. தண்ணி வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஹாட் வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து குடிக்க சொல்லுவாங்களாம், பட் இப்போ வந்து அப்படி கிடையாதான். ஸோ இப்போ இவ்வளோத்துக்குள்ள நடந்து அக்கா 2-3 நாள்லேயும் நல்லா தெளிவாக பண்ணிட்டாங்க. என்ன கொஞ்சம் வயிற்வலி இருக்க தான் செய்யுது, ஸோ அதுவும் சீக்கிரம் சரியாயிரும். ஸோ சரியாகிற வரைக்கும் பேபி கொஞ்சம் வளர வரைக்கும் வீடியோ வந்து அவ்வளோவா அப்பப்போ வராது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, என்னடா இவங்க இதோட நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டா, ஸோ இதுக்கப்புறம் யாரும் சி செக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பயப்படலாம் வேண்டாம், எதனால் நம்ம தாங்கிடலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.